வெல்கம் டு கேடிபை. எங்கடா பக்கத்துல இருக்க ஆளுகணம் பாக்குறீங்களா? வர்றாரு வீடியோ ஏதாவது ஒரு எனக்கு புடிச்ச டிஸ்ட போட்டு பிளாஸ்டி பண்ணியாரு. அதனால வந்து அவளை லைட்டா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படி நல்லா நம்ம வெள்ளச்சாமி அண்ணன் நிம்மதியா இருக்க கூடாது. புச்சுக்கு 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 என்னடா அது 65 கர்மம் கர்மம் இல்லைங்க குருமா. என்னடா இது வெள்ள கலர்ல சாஸ். சரி மைனஸ் குறைந்தோ என்னடா பண்றான்? நானா சாப்பிடறேன், நீங்க தானே பிரதர்ஸ் பதில் சாப்பிடறீங்க. ஐயா ஐயா டே வரசா உன்ன முடிச்சிட்டான்டா. தங்களின் கருத்துக்கள். முத விஷயம் என்ன கருமன்னு தெரியாம ஒரு ரெண்டு மூணு இதை போட்டான் பாரு. ஃபர்ஸ்ட் மசாலான்னு ஒண்ணு, சாஸ் எல்லாமே பேர் தெரிஞ்சதுதான். அது இந்த இலவில ஏன் போடுறான் அதை சொல்லுங்க. அத போடுறான் ஏன் போடுறான்னு அவனை தண்டா கேட்கணும். என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்னடா ஏ தெரியும்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் வச்சான் பாரு, எல்லாம் ஃப்ரைடு சிக்கன் வைப்பான். இவனும் நானும் ஃப்ரைடு சிக்கன் தான் வைக்கிறேன். 65 ஃப்ரைடு சிக்கன் அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லை வாங்கிருப்பான்னு கிடைக்கிறது. அதுதான்ப்பா நூடுல்ஸ் வச்சது பத்தியா அவ்வளவுதான். ஆனா ஈஸி பாத்துட்டு நம்மளும் ஒரு கடை ஆரம்பிச்சுக்கலாம். 65 ஒரு இடத்துல நூடுல்ஸ் பக்கத்துல எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா தம்பி என்ன போய் வேணும் ஆர்டர் ஒருத்தர் வருவாரு, எல்லாத்தையும் இதுல கொஞ்சம் மிக்சிங், இதுல கொஞ்சம் மிக்சிங், இதுல கொஞ்சம் மிக்சிங், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட வேண்டியதான். ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி எதனையும் எடுத்து முக்கி எடுத்தாரு. ஆமா அது மஞ்ச கலர்ல லிக்விடா இருக்கு பாக்குறதுக்கு. லிக்விட் இல்லங்க, பல பல இருக்கு. வீடியோ ஒழுங்கா பகல் நினைக்கிறேன். இல்லப்பா நான் திருப்பி பார்த்தேன், அந்த மஞ்ச கலர் இதுதானே, லிக்விடா இருக்கு. இப்படி இல்லைங்க, அதான் வந்து அந்த மசாலாக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன கிரீமா மயோனிஸ் இந்த மாதிரி பேக்கெட்ட பார்த்ததும் இல்ல. வடக்குல இந்த மாதிரி தயிர் கூட இந்த பேக்கெட்ல வராதுரா. இது மயோனிஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாது விஷயம். அப்படின்னு இல்லை, சாப்பிடலாம் தவறு இல்லை. ஐ மீன் இந்த லோ ஃபேட்டு ரொம்ப இதா இருக்காங்க அவங்க சாப்பிடலாம். ரெக்கமெண்ட்னா லிமிடெட் ஆர்பிஎல் லெவல் வரையும் நம்ம ரெக்கமெண்ட் தான் வச்சுக்கோங்க, அது சாப்பிடலாம். ஆனா சாப்பிடுறது எப்படி அப்படின்றதுதான் இருக்கு. செய்யறது எப்படி, சாப்பிடுறது எப்படி அப்படின்றது இருக்கு. சாப்பிடறதுனா கெட்டு போன மைனஸ் சாப்பிடக்கூடாது. இந்த ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் வரையும் நீ, ரெண்டு நாளே டேஞ்சர் ஓகேவா, ரெண்டாவது நாள் டேஞ்சர், மூணாவது நாள் கிரிட்டிக்கல். ஒரு மைனஸ் நாலாவது நாள் மைனஸ் நீ ஓப்பன் பண்ணி வச்சா 2 days அது கெட்டு போயிடும். ஓகே ஆக்சுவல் இது சரியா அடுத்த நாளே ஒரு ஸ்மெல் வந்துடும்.
ஆனா ரெஃப்ரிஜிரேட் ப்ராப்பர் சீலோட ரெஃப்ரிஜிரேட் பண்ணா மயோனைஸ் மட்டும் கிடையாது, மயோனைஸ் சாஸுக்கும் அப்படியே தான். ஆனா வந்து சில ரைஸ் கடையில எல்லாம் வந்து நானே சாப்பிட்டேன். நீ என்ன சொன்னீங்க, என்னது மைனஸா? பிளஸ் வாங்கி சாப்பிடுமாப்ல. என்னடா மைனஸ் என்ன மயோனைஸ் ரா? ச்ச விடுங்க, அடிச்சு மயோனைஸ் 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 மைனஸ் வந்து விடுங்க. ஏச்சு வாக்குதுல மைனஸ் உண்டா? மைனஸ்ன்றா விடுங்க. ரெண்டு நிமிஷம் கால்குலேஷன் மைண்ட்ல போட்டு ஆ அதான் சொன்னா அப்படியே ரீப்ளே எல்லாம் ஓடி போச்சு நான் சொன்னேன். அதாவது வந்து அது மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே அது சில்லி சாஸா இருக்கட்டும், டொமேட்டோ சாஸா இருக்கட்டும், இல்ல இல்ல சாப்பிடறப்பே தெரியும் சாஸ்க்கு இருக்கு. கண்டிப்பா 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 சாஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே மாறி அந்த இதெல்லாமே. சோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிரணும். இந்த மாதிரி கடை வித்தானுங்கன்னா அந்த ஆயில கண்டுபிடிச்சிடலாம் என்னத்தான் பூசி முழுகினாலும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரிதான் சாப்பிடுறீங்களா ஆயில் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்க கேஸ் போட்டாலும் மேபி அந்த இடத்துல கடையை காலி போட்டு போயிட்டா மேபி இருக்கலாம். அதனால இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், பாக்குறீங்க அவங்க அங்கேயாவது சமைக்கிறாங்க, இங்கே பாத்துருங்க. கடைனா அங்கதான் இருப்பான், செட்டப் பண்ணலாம் நைட்டோ நைட்டு தூக்கி போக முடியாது. கேஸ் பொறுமையா போட்டுக்கலாம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சரிங்களா. அதனால எனக்கு சந்தோஷம் பர்கர் ஒழிச்சுட்டாச்சுல்ல. ரெண்டு பேருக்கும் சுகம் தெரியுதா? இல்ல வேற மாதிரி நீங்க யோசிக்க தெரியுது வெள்ளம் இது நார்மல் ப்ராசஸ் தான். இல்ல இல்ல அந்த ஒரு வடிகட்டுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருந்தானுங்களே அங்கதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். வேற ஒண்ணு கருமச்சு எப்பறம் குடிக்க மனசு வந்துச்சு இப்போ. ஆனா அதுதான் பிளாக் போர்டு ஆக்சுவலி சொல்லலாம், மொலாசஸ் அதுல இருந்தா பீர் வருது. அப்புறம் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நம்மளுக்கு அந்த பழக்கம் எதுல டிஸ்கம் எனக்கு மட்டும் இருக்கா அப்படிங்க. அப்புறம் என்ன அது இது? ஆமா இல்ல அப்படி சொல்லு. என்ன 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 பண்றான்? திருப்பதி லட்டு வெள்ளி நார்த் இந்தியன் வெள்ளம் ப்ராசஸ் போல அதுதான். என்னடா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பெருசா புடிச்சு வைப்பாங்க, நம்ம அதை அப்படியே எடுத்துட்டு வரோம். ஆக்சுவலி இதுல பாத்தோம் முத விஷயம் பார்த்தா எல்லாத்தையும் ஏரியாத்தையும் பேசிட்டு இருக்கோம், எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதே செய்யற ஏரியா, அதே கருமம், அதே சிம்பிள். அதுல என்ன மாத்தணும்னா முத அவங்க யூஸ் பண்ற இந்த ட்ரே ட்ரேவ மாத்தலாம், ஏன்னா ரொம்ப துருபிடிச்சு போய் கிடக்கு. அது இல்லாம இந்த சுகரோட சிறப்பு அதுல பட்டு நிறைய இடத்துல பாசி பிடிச்சு போயிருக்கு. அது அவங்க கண்டிப்பா கிளீன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பாக்டீரியல் க்ரோத் அதுல நடக்கிறதுக்கு சான்சஸ் ஹெவி. ரெண்டாவது அது அந்த இந்த துணி ஒண்ணு யூஸ் பண்றாங்க பாரு, அது எப்படித்தான் அதை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அந்த துணியை தயவு செஞ்சு மாத்துங்க. நீ டெய்லியும் ஒரு நாள் மாத்த முடியாது, நான் ஒத்துக்கிறேன். வாரத்துக்கு ஒன்றாவது மாத்துறா, அதை பார்த்தா பல வருஷமா அதே துணியை வச்சு யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது எப்படி அவங்க குடிக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த குடிக்கிறவன் பாருங்களேன், மனசாச்சே இல்லை அவனுக்கு, அவனுக்கு வேற வழி அவனுக்கு பழகிடுச்சு அப்படின்றது. அண்ட் தென் மற்றபடி என்னன்னா இதுதாங்க ப்ராசஸ், வேற வழியும் இல்லை. அப்புறம் அந்த தட்டுறது அந்த இடம் கொஞ்சம் கிளீனாக வச்சிருக்கணும். பண்றத கொஞ்சம் கூட்டி தண்ணியெல்லாம் இது மாப் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கீழே போட்டு 90 மைக்ரோபியல் மாதிரி பண்ணி தரையில போடவே கூடாது. முதல்ல எதுலயும் போடக்கூடாது. டே உனக்கு லீஸ்ட் கேஸ் அட்லீஸ்ட் கேஸ் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் இதையாவது மாத்து அப்படின்றதுதான். ஒரு இது ஒரு ஒரு பிளைனான ஒரு பேப்பர்ஸோ இது ஒரு ஒரு இது அதுக்குன்னு ஒரு ஒரு பாத்து ஒன்று ரெடி பண்ணிக்கோங்களேன். ஒரு ஒரு தகரமே ஒன்று ரெடி பண்ணிக்கோங்களேன். தகரம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுதான் திருப்பி சொல்றேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிடிக்காம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்
துரு பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்றாங்க. எண்ணெய் ஷீட், எண்ணெய் ஷீட்னா அது கூரைக்கு போடுவோம்ல அந்த ஷீட், அந்த ஷீட் யூஸ் பண்றாங்க. சோ அதெல்லாம் எஸ்எஸ்ஏ ஒரு லெவலுக்கு மேல யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, சுழிச்ச லெவலுக்கு தான் யூஸ் பண்ணனும். மேக்ஸிமம் அது யூஸ் பண்ண தப்பு இல்ல. அந்த மாதிரி ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணனும். எஸ்எஸ் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஒரு டவுட் அதை முடிச்சு விட்டுறேன். என்னன்னா நார்மல் எல்லா சுகர் கண்டிஷனும் இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் அந்த மாதிரி எல்லாம் எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் எதுமே இல்லாம இருக்காங்க? என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம் பேப்பர் போட்டு போடுறான் சந்தோஷப்படு. ஆக்சுவலி சொல்ல போனா அதையும் பண்ணாமதான் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. பேப்பர்னா நார்மல் பேப்பர் போட மாட்டாங்க. ஐ மீன் நியூஸ் பேப்பர் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது பேண்டுன்னு சொல்லி ஆச்சு. அதையும் மீறி இவங்க பண்றப்ப நம்ம கையில எதுவும் இல்லை, மாற வேண்டியது அவங்க தான், நம்ம கிடையாது. ஏன்னா நமக்கு அது தெரியாது. சாப்பிட்றது அவங்க வீட்லயும், அவங்களும் ஒரு கஸ்டமரு. நீ வெள்ளம் தயாரிக்கிற, ஓகே ஒத்துக்கிறேன். இன்னொன்னு தயாரிக்கிறான்னு வச்சுக்க, ஏதோ அவதான் பண்ணி நீ சாப்பிட உனக்கு எவ்வளவு காண்டாகும், அதே தானே அவனுக்கும். எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருக்கான உணவு என்ன சொல்லு ஜம்மு முட்டை ஜவு முட்டை இல்லைங்க, இது சோயா. சோயா தானே, சோயா பீச். எல்லோரும் பயமுறுத்துவீங்கடா. என்ன பயிர் காவா? காவா இல்லைங்க, அடுப்புங்க. இல்லப்பா அது வேற என்னப்பா? ஏதாவது வேக வைக்கிறதுக்கு அடுத்து யூஸ் பண்ணு. ஏ ஜவ்வு முட்டாய் தாண்டா, ஜவ்வு முட்டாயாடா. செருப்பொண்ணுங்கிற மாதிரா. டேய் டேய் அவ்வா, ஜவ்வு முட்டாய் இல்லைங்க, கேண்டி. கேண்டி தான், இந்த சின்ன சின்ன சாக்லேட்ஸ் இருக்குல்ல, சுகர் கேண்டிஸ் அது. டேய் நான் வந்து ஃபுட் ஹிஸ்டரி வீடியோவில் எவ்வளோ சூப்பராக செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமாடா. சூப்பராக இருக்கும்டா அதில் இப்போ பண்ணுறது. சூப்பராக தான் செய்கிறேன், அது பார்க்கவே ஆசையாக இருக்கும்டா. அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கேண்டிஸ் அது, கேண்டிஸ் இல்லை அதுதான், முட்டாய் தான் அப்படி பண்ணுறான். முட்டாய் இல்லைங்க இது. இப்படின்னா சோயாவா? சோயா சொல்லுவாங்கல்ல, அது சோயா தேங்க்ஸா? அது மாதிரி தான் தெரியுது. இல்லப்பா இது முட்டாய்ப்பா, முட்டாய் ப்ராசஸ்ப்பா. என்னவோ ஒரு ப்ராசஸா கூட சோயா ஊற வச்சு அது தனித்தனியா பேக் எடுத்து அதை காய வைப்பாங்க. அது தனி போங்க, கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுல அந்த மாவு கீழே தரையில பரப்பி விட்டு அதுல அவன் நின்னுக்கிட்டு செருப்பு போட்டு நிக்கிறான். செருப்பு போட்டு அந்த பிளேட்ல எல்லாம் போய் நின்னுக்கிறான். அந்த பிளேட்ல எல்லாம் அதுலயே நடக்கிறான், கயிறு கட்டுனுக்குறாங்க. எண்ணெய் ஊத்துறது பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கும். அது எண்ணெய் இல்ல, தண்ணி நினைக்கிறேன். என்ன காரம்? ஜீரா நினைக்கிறேன் அது. ஆமா, ஜீரா ஜீரா ஜீரா. ஐயா சாமி முடிச்சு விடுங்க. ஜீரா என்ன காவா மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இது என்ன கருமனே புரிய மாட்டேங்குது. ஓ ஆண்டவா, இதான் சீரியஸா சொல்ற ஃபுட் ரெவல்யூஷன்ன்றது கண்டிப்பா தேவை இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு. திங்கிறமைதான் ஒரு பிசினஸ் அப்ப மாறிடுச்சு. லாபம் விற்கிறது மட்டுமே இல்ல, லோக்கமா முன்னெல்லாம் சிறு தொழிலை வந்து வளர வைக்கணும்னு ஆசையில இருந்தது. இப்ப இது இது வந்து நம்ம லக்கிலி நம்ம சைட்ல இருக்கிற இந்த மாதிரி வீடியோ எங்கேயும் பார்க்க முடியல. இருக்கலாம், நான் சொல்றது இங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல. இங்கேயும் இருக்கலாம், அது கண்ணுக்கு தெரியல. மேபி இதுக்கப்புறம் தெரிய வரும். ஆனா இது பாக்குறப்போ பயம்தான் வருது, இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிடணுமா அப்படின்றது. நான் எப்பயுமே சொல்றதுதான், எல்லா மற்ற வீடியோஸ்லயும் சொல்றதுதான், ஃபுட்டை நம்ம வாழ்றதுக்காக நம்ம ஃபுட்டு சாப்பிடணும் சரிங்களா. அது கிட்டத்தட்ட ஒரு மருந்துக்கு ஈக்குவல்னு நம்ம அதை நினைக்கணும்.
அதை விட்டுட்டு நம்ம சுவைக்கு நம்ம அடிமையாகிறப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரே ஒரு கான்செப்ட் தான் எல்லாத்துக்கெல்லாம் இல்ல. எப்ப எவ்வளவு வேலை டேஸ்ட் அதிகமாகுதோ அவ்வளவு வேலை உடம்புக்கு பாதி. உணவு மருந்தா இருக்கணும், அதுதான் மருந்து உணவா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்த சீரியஸா நாங்க இந்த ஒரு சீரியஸ் நோட்டாவே நாங்க முடிக்கிறோம். நாங்க ஒன்றும் ஃபன்னான நோட்டை நான் முடிக்கல, கண்டிப்பா ஒரு சீரியஸ் நோட்ல இதை முடிக்கணும்னா உணவு மருந்தா இருக்கணும், மருந்து உணவா இருக்கக்கூடாது, அதுதான் நம்மளோட விஷயங்கள். வெளியே அதுக்காக தான் எல்லா வீடியோஸும் நம்ம வந்து சின்ன சின்ன குடிசை தொழில் நல்லா பண்றவங்க இருக்காங்க, டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், பார்த்து சாப்பிடுங்க, உங்க கையில தான் எல்லாம் இருக்கு. இன்னொரு வீடியோல அதனால வந்து இன்னொரு வீடியோல ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் சந்திக்கிறோம். நம்ம யாரும் போறது இல்லை, யாரும் போறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது.